मर्मदेशम। யாரே? நம்ம ராஜேந்திரனா? ஆமா. என்னமா வளர்ந்துட்டான்? வாங்க அண்ணே, வாங்க வாங்க. சௌக்கியமா இருக்கியாமா? உங்க ஆசீர்வாதத்துல நல்லா இருக்கனே. ஏன் ஆசீர்வாதமா? நானே இப்ப உங்க குடும்பத்து ஆசீர்வாதத்தை தேடி வந்திருக்கேம்மா. என்னென்ன சொல்றீங்க? ஒண்ணுமில்லம்மா, வியாபாரத்துக்கு அவசரமா ஒரு 2 லட்சம் ரூபாய் பணம் தேவைப்படுது. உடனடியா இங்கேயும் புரட்ட முடியல, அதான் ஆதாவை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். நெருக்கடியான நேரம், வியாபாரத்துக்கு முதல் போட வேண்டி இருக்கு. அப்படியா? அது எனக்கு வர வேண்டிய பணம் எல்லாம் கொஞ்சம் சிக்கிக்கிட்டு இருக்கு. என் மச்சான் எம்எல்ஏவா இருந்த வரைக்கும் ஓட்டம்லாம் நல்லா தான் இருந்தது. ஓடி இருக்கும், ஓடி இருக்கும். இப்பதான் ஆட்சிக்கு வந்து போய் எல்லாம் ரோட்டுக்கு வந்துட்டாங்களே. அதுதான், நீ என் வீட்டுக்கு வந்துட்டியா? விஷயத்துக்கு வா. ஒண்ணு இல்லாதா, நம்ம சம்பந்தத்துக்கு உங்ககிட்ட இருந்து கடனா ஒரு 2 லட்சம் ரூபாய் தேவைப்படுதா? 2 லட்சமா? என்ன அத்தா இப்படி கேட்குற? 2 லட்சங்கிறது உனக்கு ஒரு பெரிய தொகையா என்ன? நீ ஒன்றும் சும்மா கொடுக்க வேணாம், எவ்வளோ வட்டி வேணுமோ கேளு, கொடுத்துட்றேன். வட்டியை கொடுத்துருவாப்பா? எதை வச்சு கடன் வாங்க போகிற? எதை வச்சா? நான் என்ன வச்சு தான் கேட்க முடியும்? ஏ அத்தா, உனக்கு நான் வேற, உன் புள்ள ஆன முடி வேறையா? இந்த பாருப்பா சம்பந்தம், தாயாக இருந்தாலும் பிள்ளையாக இருந்தாலும் வாயும் வகரும் வேற. டே ஜீவிட்டி, கேட்குறாரு சொல்ல. சம்பந்தம், அது வந்து நீ ஆத்தாவுக்கு மவ மாதிரி தான் இல்லைன்ல. ஆனால் ஆத்தா பணங்காசு விஷயத்தில் தாயும் அவன்னு பார்க்காது. அதான் அப்படின்னா? அப்படின்னா எதையாவது அடகு வச்சாதான் பணம் கொடுப்பேன்னு அர்த்தம். எனக்கு ஒரு புடிமானம் வேண்டாமா? 1 காசா 2 காசா சம்பந்தம், 2 லட்சம் ரூபாயாச்சு. என்ன ராசு பாம்பா தோளில் போட்டிருக்க? சம்பந்தம், நீ ஒன்றும் தப்பாக எடுத்துக்காத. இல்லை, ஆத்தா சொல்கிறது வாஸ்தவம் தானே. நான் எதை அடமானமாக வைக்கிறதுன்னு தான் யோசிக்கிறேன். ஏப்பா உங்ககிட்டயா ஒன்றும் இல்லை? ஆமாத்தா, இந்த புது வியாபாரத்துக்காக இருக்கிற சொத்து மேலெல்லாம் ஏற்கனவே கடன் வாங்கி ஏற்பாடு பண்ணிட்டேன். இந்த 2 லட்சம் தான் குறையுது. இதுக்கு அடமானமாக வைக்கிறதுக்கு என்கிட்ட ஒன்றும் இல்லை. அப்படியா? என்ன செய்யலாம்? ஏப்பா கையில் வெண்ணெய் வச்சுக்கிட்டு நெய்க்கு ஏன் பாகுகிற? என்னத்தா சொல்கிற? உன் வீட்டில் ஒரு வைரம் இருந்தது, அது என்னாச்சு? எந்த வைரம்? ஆமாம், நிறையா இருக்குது, எப்படி தெரியும்? பாரில் போட்டு வச்சுருந்தீங்களே. அத்தா
அது பூஜையில இருக்கிறது பரம்பரை சொத்து. அதான் சொல்றேன், அதை அடகு வை. அது எப்படி ஆத்தா? பூஜை அன்னைக்கு தான் அத பால்ல இருந்தே வெளியில எடுப்போம், அதை எப்படி அடகு வைக்கிறது? இந்த பாருப்பா, என்கிட்ட அடகு வை. நானும் பால்ல போட்டு பூஜை அறையில பத்தளமா வச்சிருக்கேன், கவலைப்படாது. அதுக்குல்ல ஆத்தா, அந்த வைரம் வந்ததுக்கு அப்புறம் தான் எங்க வம்சம் தழைச்சிருக்கு. ரெண்டாவது அது ஒரு 50-60 லட்சம் ரூபாய் போறோம். ஏன்பா, உங்ககிட்ட என்ன அந்த வைரத்தை விலைக்கா கேட்டேன், அடமானம் வைக்க போறேன், வட்டி மூலமா கொடுத்தீங்கன்னா திருப்பி கொடுத்துட போறேன். இது விஷயமா நான் கொஞ்சம் யோசிக்கணும் ஆத்தா, அப்புறமா வரேன். யோஜனை பண்ணிட்டு வாப்பா, யோஜனை பண்ணிட்டு வா. நான் வரேன் ஆனமுடி. பவுன்ல ஒரு காசு மாலை, 100 கிராம்ல தண்டை, 25 பவுன்ல அடிக, 30 பவுன்ல இன்னொரு அடிக, 60 பவுன்ல ஒட்டியானோ, ஒன்னிலமா 2 வைரக்கல் பேசரி, 8 செட்டு வைர மூக்குத்தி, வைர கம்மல் வளையல் 6-6 செட்டு. இதெல்லாம் போக பவுன் காசு மட்டுமே கிட்டத்தட்ட 1000 தேரும். நவரத்ன மோதிரம், பெரிய வைரக்கல் 1, தண்டட்டி அது இதுன்னு இன்னும் எக்கச்சக்கமா இருக்கு. தனியா நிலம் பத்திரம் கூட வச்சிருந்திருக்காங்க. என் கணக்குப்படி இன்னை வேல்யூக்கு நகைங்க மட்டுமே 4 கோடி தேரும். எப்படி என் கண்டுபிடிப்பு? இது எங்க கிடைச்சது? காஸ்தோ பங்களால. காஸ்தோ பங்களாவிலையா? நீ திரும்ப அங்க போனியா? பின்ன போகாம எப்படி கிடைக்கும்? உனக்கு அங்க ஆபத்து ஒண்ணு வரலையே? வந்தத சமாளிச்சுட்டு வந்துட்டேன். ரீனா, நீ என்ன சரியா ரிஸ்க் எடுக்கிற? உன் கெரியரை ஸ்பாயில் பண்ணிக்கிற, பிளீஸ். இதோ பாரு ரத்னா, என்னால ஹாஸ்பிட்டலே வளைய வர முடியாது. ஐ திங்க் என் கெரியர் எழுத்துல தான் இருக்கு. என் கிரியேட்டிவிட்டிக்கு இங்க தான் தீனி கிடைக்குது. ரீனா, நீ விஷயம் புரியாம விளையாடுற. இனிமே உன்ன இங்க விட்டு வைக்க போறதா இல்ல? என்ன, என் வீட்டை விட்டு துரத்திருவியா? அப்பவும் பந்திப்பாறையில போய் டென்ட் போட்டு உட்காருவேன். அடி பாவி மவளே, என் தலையில இப்படி நெருப்பு பண்ணி கொட்டிட்டு போயிட்டியே. என்ன என்ன நெஞ்ச எழுத்திருந்தா பூமாவ என் மகளை இழுத்துக்கிட்டு போயிருப்பான்? இப்படி மௌனமா நின்னுட்டு இருந்தா என்ன அர்த்தம்? நீங்க ரொம்ப கோபத்துல இருக்கீங்க. இப்ப நான் சொல்றது எதுவுமே உங்க காதல வேலைன்னு அர்த்தம். ஏன் மக உங்க மகளையா? என்ன ஆன முடியாத? இல்ல,
இப்படி இருக்கவே இருக்காது. அப்போ நான் என்ன பொய்யா சொல்றேன்? ஏய் முனியா, நீ பார்த்த அந்த கன்றாவிய இந்த மனுஷனுக்கு சொல்லல. ஆமாங்க ஆச்சாரியா, உங்க மகனும் பிரசண்ட் ஐயாவோட மகளும் ஒன்னும் பஸ்ல ஏறினதை என் கண்ணால பாத்துங்க. கையில பொட்டி பைய கூட வச்சிருந்தாங்க. முனியா என்னல இது நெசமா தான் சொல்றியா? என் மகன் டில்லியில இல்லவே இருக்கான், அவன் எப்படியா இங்க வந்து? டில்லியா டில்லி முனியா, எதுக்கியா போய் சொல்லணும்? இவன் வேற யாராச்சும் பாத்துட்டு சண்முகம் தான் உங்ககிட்ட தப்பா சொல்லலாம்ல. அப்போ உன் மவ என் மகளை இழுத்துக்கிட்டு போல, அவ வேற எவனோ ஊர் பேர் தெரியாதவங்க ஓடி போயிட்டான்னு சொல்றியா? அது எனக்கு தெரியாது. ஆனா ஏன் மவன் அப்படிப்பட்ட ஆள் இல்ல, அவன் தப்பு பண்ண மாட்டான், தப்பு பண்ணிருக்கவும் முடியாது. ஏன்னா நேத்துதான் டில்லியில இருந்து அவன் சிநேகிதம் மூலமா எனக்கு ஒரு கடுதாசி கொடுத்து அனுப்பிச்சிருக்கான். டில்லியில இருந்து இங்க வரணும்னா எப்படியும் 3 நாளாச்சும் ஆகும்ல. நீங்க எதுக்கு சரியா விசாரிங்க, அனாவசியமா ஏன் மவன் மேல பழிய போடாதீங்க. லக்ஷ்மி அவ மனசுக்கு பிடிச்சவனோட வாழ போயிருக்கா. தப்பா? சண்முகம் நல்ல பையன், படிச்சிருக்கான், பார்க்கவும் நல்லாவே இருக்கான், இப்ப நல்ல வேலையும் இருக்கு. எல்லாத்துக்கும் மேல அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உயிருக்கு உயிரா காதலிக்கிறாங்க. அவங்க நல்லாவே இருப்பாங்க, நீ பயப்படாத. அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் உயிருக்கு உயிரா காதலிக்கிறாங்கன்னு உனக்கு எப்படி தெரியும்? தெரியும், எனக்கு முன்னாடியே தெரியும். அடி பாவி, தெரிஞ்ச விட்டுட்டு எடி, இப்போ லக்ஷ்மி வாழ்க்கை பாழா போச்சுடி. அது எப்படி பாழா போகும்? லக்ஷ்மி நல்லாவே இருப்பா, அத பார்த்தாவது நீ உன் கருப்பு வெளுப்பு பயத்துல இருந்து வெளில வா. ஐயோ, அவங்க ரெண்டு பேரும் செத்து போக போறாங்கடி. ஓ, தற்கொலை பண்ணிக்குவாங்கன்னு பயப்படுறியா? உன் தங்கச்சி உன்னை விட தைரியசாலி. ஐயோ, நான் அதை பத்தி சொல்லல. கருப்புக்கு எதிரே எங்க வீட்டுல யாராவது கல்யாணம் பண்ணிக்கிட்டா கருப்பு தண்டிச்சிடும். தண்டிச்சிடும்னா? கொன்னுடும். அதுவும் 48 நாள்ல கொன்னுடும். பத்திரம் பத்திரம் வைரவனிடம் பத்திரம். ஏ ரத்னா, இந்த ரோட்ல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்குடி. புதுசு புதுசா குழப்பமா என்னன்னு எழுதிருக்கு. இங்க பாரு, பத்திரம் பத்திரம் வைரவனிடம் பத்திரம். அப்படி ஜாக்கிரதையா இருக்கிற அளவுக்கு யாரு இந்த வைரவன் உனக்கு தெரியுமா? உனக்கு கொஞ்சம் கூட இங்கதுமே தெரியாதா ரீனா? தெரியும்டி. உன் தங்கச்சி வீட்டை விட்டு போயிட்டா, கருப்பு அவளை கொன்னிட போது, அதுவும் 48 நாள்குள்ள. அந்த சோகத்துல நீயும் உன் குடும்பமும் இருக்கீங்க. 2 நாளா யாரும் சரியா சாப்பிடல, தூங்கல, கரெக்ட்? ஏன்டி இப்படி மூட நம்பிக்கைய வளர்த்து வச்சிருக்க? +2 படிக்கிற உன் தங்கச்சிக்கு இருக்கிற புத்திசாலித்தனம் கூட உனக்கு இல்லையே. ஆமா, உனக்கு யார் MBBS சீட் கொடுத்தது? ஏய் ரத்னா, ரத்னா நில்லு, நான் உன் ஃப்ரெண்ட் தானே. கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாம போனா எப்படி? அந்த வைரவங்கிறது யாரு? ஏய் கொச்சுக்காத. என்ன தாயி, வைரவன் பேச்சு அடிப்படுது? நீங்க சொல்லுங்க ஆண்டி, வைரவன் உங்களுக்கு யாரையா தெரியுமா? அது எங்க மாமனார் பேரு தாயி. மாமனாரா?
ஏன் ஆண்டி அவர் ரொம்ப கொடுமைக்காரரா? அவர் ரொம்ப நல்லவரா. எங்க கிழவி அட்டகாச தாங்காம அவர் எங்கேயோ சொல்லாம கொல்லாம போயிட்டாரா? ஒருவேளை அவர் எங்களோட இருந்திருந்தா எங்க குடும்பம் இப்படி கெட்டு சீரழிஞ்சிருக்காதோ என்னமோ. அதெல்லாம் பழைய கதை தாய். அடுப்படியில தோசை சுட்டு வச்சிருக்கேன், பசிச்சா சாப்பிட. எனக்கு மனசே சரியில்லை. ஒரு நட கருப்பு கோயிலுக்கு போயிட்டு வரேன் தாய். எங்க புள்ள கோயிலுக்கா? ஆமாங்க, மனசு ரொம்ப பாரமா இருக்கு. ஓடி போனவளையே நினைச்சுக்கிட்டு இருந்தா மனசு பாரமாதான் இருக்கும். போனவளை மறந்துட்டு ஆக வேண்டிய வேலையை பாரு. அது சரி, நீங்க ஆம்பளை சாதாரணமா சொல்லிட்டீங்க. பெத்த வயத்துக்குள்ள தெரியும் வேதனை. அது நீ பெத்து போட்டிய அவன் நினைச்சாளா? அதுக்காக மனசு வேதனைப்படாம இருக்க முடியுங்களா? அவ குழந்தைங்க, அவளுக்கு என் சாமி எதுவும் பண்ணிடாம. இந்த பயம் அவளுக்கு இருந்திருக்கணும். சரி சரி, போய் தலையை முழுகிட்டு இதோ மிச்ச ரெண்டு இருக்குதுங்களே, இதுங்களை பார்த்தாவது மனசு தேத்திக்கும். ரத்னா, ரீனா இங்க மேல இருக்கல? எதுக்கு நீயும் ஓடி போகவா? என்ன ரத்னா இப்படி கேட்ட? ரீனா, போஸ்ட் ஆபீஸ் போனோம்னு சொன்னியா, போலாமா? நான் ரெடி, போலாம். எல்லாம் கேள்விப்பட்ட என்னத்த சொல்ல, இளங்கண்ணு பயம் அறியாதுன்னு சொல்லுவாங்க. சரியா போச்சு. சரியா, நீங்களே சொல்லிட்டீங்க இளங்கண்ணு பயம் அறியாம செஞ்சிருச்சிங்க. அது நீ சாமி மன்னிச்சு விட்டுடுங்களா? கருப்பு என்ன நினைக்கிறான்னு யாரால தாயி சொல்ல முடியும்? எனக்கு தெரிஞ்சாகணும். சாமி மேல நான் வச்சிருக்கிற பக்தியும் மரியாதையும் சத்தியம். இன்னும் மூணு நாள் ஏ சாமி எனக்கு பதில் சொல்லியே ஆகணும். கருப்ப மேல நம்பிக்கை வச்சுட்டு இல்ல, நீ போயிட்டே இருத்தாயி. அவனுக்கு தெரியும் எதை எப்படி செய்யணும்னு. உனக்கு சொல்லணும்னு நினைச்சா நிச்சயமா சொல்லுவான். சீக்கிரமா உன் மகளை பத்தி உனக்கு ஏதாவது தகவல் தருவான். நீ தைரியமா போத்தாயி.